Hi, hello friends, welcome back to my channel. Indeki enda channel poori agu side dish potato gravy na senji kaata pora poori seyra method ellarkum already theriyum irundhalum gundu gunda pongi vara maadhiri eppadi poori seyra method basic method la konna vandiren skip pannama full video paarenga video ku pomoda enda channel subscribe pannada vandha subscribe pannikonga. First, we have ready panicola. We have atta rula, ravai 1 tablespoon. We have salt, oil. We have a discussion box. We have a check on the rula. We have a puri sutta. We have a chop and a video. அது இல்லாம ஸ்கிப் பண்ணத தான் ரூலாம் போடிய ரவை போட்டுனக்கு எவ்வளவு நேரம் போனாலும் சாஃப்ட்டா நல்லா பொங்கி கொண்டே இருக்கும் இது எல்லastype சேர்த்து ஒரு தடவை நல்லா mix பண்ணி விடுங்க mix பண்ணி விட்ட பிறகு வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா டைட்டா இத வந்து பிசைஞ்சிடுங்க லூசா இல்லாம நல்லா டைட்டா பிசைஞ்சிடுக்கு எவ்வளவுக்கு டைட்டா பிசைஞ்சிரும் அவ்வளவுக்கு பூரி நல்லா பொங்கி சாஃப்ட்டாவே வரும் Return other or a working area to transfer panni nulla in the mother pesinjadanga, concha matuvi. Upper a evalokanan cut pan romo and the lava summa cut panni at the conga. Ada kaparam other urde hela pidichi, apia lidda vachi cow panitna, other active of marekum. Or 10 minutes salum, other lidda vachi cow panni venga, apatam puri utukula nulla soft away one. இப்ப பூரிக்கு பொட்டேட்டோ கிரேவி தான் நான் ரெடி பண்ண போறேன் அதுக்கு தாளிப்பு வந்து நான் கோகனட் oil தயாரிச்சேன் அது நல்லா ஹீட் ஆகல அதல கடுகு ஹெட் பண்ணிக்கிறேன் இதுலயே மலவல டிஸ்கஷன் பாக்ஸ்ல தரேன் நீங்க செக் பண்ணி பாருங்க கடுகு நல்லா வெந்த பிறகு அதிலே கஜுவும் கடலைப்பருப்பும் ஹெட் பண்ணிக்கிறேன் இது எல்லாம் போட்டு நல்லா mix பண்ணி விடுங்க பொன் நிறமாவும் வரைக்கும் அதிலே அதுக்கு பிறகு வந்து ஜிஞ்சர் எடுத்துக்கிறேன் ஜிஞ்சர் நான் சிறுசா chop பண்ணி தயாரிச்சேன் இது ஜிஞ்சர் காலி பேஸ்ட் ஹெட் பண்ணியல்ல ஜிஞ்சர் தான் சின்ன சிறுசா வாயில கடிபடாம சிறுசா chop பண்ணி ஹெட் பண்ணிடுங்க அதையெல்லாம் போட்டு mix பண்ண போறோம் அதிலே green chili யும் onion நான் slice slice இந்த மாதிரி cut பண்ணி எடுத்துக்கிறேன் அதையும் போட்டு நல்லா mix பண்ணி விடுங்க onion green chili எல்லாம் நல்லா வதங்கிறதுக்கு நான் salt ஹெட் பண்ணிக்கிறேன் salt டேஸ்ட்க்கு ஏத்த மாதிரி நீங்க ஹெட் பண்ணிக்கோங்க onion நல்லா வதங்கின அப்புறம் வந்து இதல கொஞ்சமா chili powderம் turmeric powderம் ஹெட் பண்ணிக்கிறேன் இது அம்பட்டம் போட்டு நல்லா mix பண்ணி விடுங்க நல்லா mix பண்ணி போட்டு இது எல்லாம் நல்லா boil ஆகிறதுக்கு half cup மாதிரி water எடுத்துக்கிறேன் water ஊத்தி நல்லா mix பண்ணி விட்டு lid வச்சு cover பண்ணி இது அம்பட்டம் cook ஆகும் வரைக்கும் 1 to 2 minutes cook பண்ணா okay 2 minutes அப்புறம் வந்து இந்த onion நல்லாவே cook ஆயிருக்கு இந்த மாதிரி cook பண்ணனக்க பூரியோட சேர்ந்து தின்ன கோல onion வாயில கடிபடாது அவ்வளவு சாஃப்ட்டாவே இருக்கும் அதுக்கு பிறகு நான் ரெண்டு potato நல்லா boil பண்ணி mash பண்ணி எடுத்துக்கிறேன் அதே இதோட ஹெட் பண்ணி நல்லா mix பண்ணி விட்டு அந்த மசாலா onion எல்லாம் நல்லா absorb ஆகும் வரைக்கும் ஒரு 1 to 2 minutes lid வச்சு cover பண்ணி விட்டுறேன் இப்ப கிரேவி நல்லவே குக்க ஆகி திக்க ஆரம்பிக்குது இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு 2 நிமிஷத்துக்கு முதல்ல நான் டொமேட்டோ ஸ்லைஸ் ஸ்லைஸா கட் பண்ணிக்கிறேன் அதை ஹெட் பண்ணி அதிலே கொத்தமல்லி புதினா இது ரெண்டையும் chop பண்ணி ஹெட் பண்ணிக்கிறேன் லாஸ்ட்க்கு டொமேட்டோவை ஹெட் பண்ணிய ரீசன் வந்து அது வந்து நல்ல கலர்ஃபுல்லா இருக்கும் மத்த புளிப்பு தன்மையோட வரும் தின்னக்கொள்ள நல்ல ஆயில ஒரு மைல்டான புளிப்பு தன்மையோட வரும் இதனால தான் லாஸ்ட்க்கு ஹெட் பண்ணிக்கிறேன் அதுக்கு அப்புறம் வந்து சர்வ் பண்ணுங்க Ten minutes அப்புறம் வந்து பூரி நல்லாவே ஆக்டிவ் ஆகி சாஃப்ட் ஆகி இப்ப பூரியை தட்டிக்கலாம் சப்பாத்தி தட்டல கொஞ்சம் மாத்துவி இந்த மாதிரி மீடியம் சைஸ்ல வந்து ஊட்டி எடுத்துக்கணும் நல்ல பெருசா ஊட்டினா அது வந்து ஃப்ரை பண்ணக்கோல அது வெயிட் தாங்காம அது சப்பண்டா ஃப்ளட் ஆவிடும் அதனால தான் சிறுசா சின்ன சின்ன உருண்டைகளை இத வந்து தட்டி எடுத்துக்கணும் இதே போல எல்ல பூரியையும் தட்டி எடுத்துக்கலாம் இப்ப வந்து பூரியை வந்து ஃப்ரை பண்ணதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் oil நல்ல ஹீட் ஆக வேணும் oil வந்து பூரிக்கு வந்து வலமையா ஃப்ரை பண்ணியத விட பூரி ஃப்ரை பண்ணக்கூட oil கொஞ்சம் கூடவே வேணும் அப்பதான் பூரி நல்ல பொங்கி வரும் பூரி வந்து குயிக்காவே ஃப்ரை ஆயிடும் அதனால வந்து கிட்ட இருந்தே ரெண்டு சைடும் பட்டு பட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம்
இந்த மாதிரி. பூரி செய்யறதுக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய டிப்ஸ், மாவில் ரவை சேர்க்கணும், அதுக்கப்புறம் அதை நல்லா டைட்டாக மிக்ஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் அதை நல்லா மாலிஷ் பண்ணணும், சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சணும், ஆயில் நல்லா ஹீட்டாக ஏற்கணும். இந்த 4 டிப்ஸையும் ஃபாலோ பண்ணால் உங்களுக்கும் இதே மாதிரி பெர்ஃபெக்டான முறையில் உங்கள் வீட்டில் பூரி ரெடி பண்ணிடும். இந்த டிப்ஸை நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இது வந்து எவ்வளோ நேரம் போனாலும் அது பொங்கி ஏய்க்கும், அது வந்து ஃப்ளட் ஆகாது, எண்ணெயும் குடிக்காது. ஒரு டேஸ்டான பர்ஃபெக்டான முறையில் தான் இந்த பூரி ரெசிபி நான் உங்களுக்கு காட்டிக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படிக்கான கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் கிளிக் த பட்டன் ஆல்சோ டு கெட் நியூ அப்டேட். இன்ஷா அல்லாஹ் சீ யூ சூன் இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தட், டேக் கேர், பை பை.